வணக்கம், நான் சுப்புராயலு. நான் வந்து சிவில் இன்ஜினியர் தான். சூரியமங்கலம் இந்த கேத்திரம் ஆரம்பிச்சதுலேருந்து வந்து எல்லா பூஜைக்கும் வந்துகிட்டு இருக்கிறேன். அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை இங்கே வந்து சிறப்பாக நடக்குது. ரெண்டாவது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகங்கிற மாதிரி இங்கே நமக்கு எல்லாருக்கும் சூரிய நம்பூதிரி சுவாமி அவர்கள் குருவாக இருந்து பகடாமுகி தேவியை நமக்கு எல்லாருக்கும் இங்கே சேத்திரம் கட்டி எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை இரண்டு அங்கே நடந்துட்டு இருக்கு. அமாவாசை பூஜையை பற்றி சொல்லணும்னா, நவகிரக தோஷங்கள், ஒவ்வொருடைய பிரச்சனைகள், கடன் தொல்லை, நோய் தொல்லை, இது எல்லாம் போகிறனோ நீங்கள் அமாவாசை பூஜையில் கலந்துக்கணும். அமாவாசை பூஜையை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா, ஒவ்வொரு நவகிரக தோஷத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போக வேண்டியது போகிறாங்க. சனிக்கு வந்து திருநள்ளாறு, குருக்கு வந்து ஆலங்குடி, இந்த மாதிரி போகிறப்ப வந்து எல்லா விதமான நவகிரக தோஷங்களுக்கும் ஒரே நிவர்த்தி நம்ம சூரியமங்கலம் பகடாமுகி தேவி கோயில் தான், கேத்திரம் தான், சூரியன் நம்பூதிரி சுவாமிகள் தான் நமக்கு வந்து அந்த பகடாமுகி கேத்திரத்தை கூட கட்டி நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சகல விதமான எந்த விதமான ஆவர்த்திகள் குறையில்லாமல் எல்லா விதமான பூஜைகளும் எந்த விதமான குறையில்லாமல் நல்ல முறையில் நடத்திட்டு இருக்காங்க. நான் இந்த கேத்திரம் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா பூஜைக்கும் வந்துட்டு இருக்கிறேன். நான் தான் உதாரணமாக சொல்லணும். எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா மிக அருமையான எல்லா விதமான தோஷ நிவர்த்திக்கும் அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை பற்றி சொல்லணும்னா எல்லா விதமான ஹெல்த், வெல்த், ஒரு ஆளுடைய முன்னேற்றங்கள் என்னென்ன வேண்டுமோ அதை வந்து நம்ம வந்து பௌர்ணமி பூஜையில் கேட்கணும். அமாவாசை பூஜைக்கு வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகள், கடன் தொல்லை, எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும்னா அமாவாசை பூஜையில் கலந்துக்கணும். இது ரெண்டுக்குமே நாங்கள் அண்ணன் வந்து சென்னையிலேருந்து வர்றாரு, நான் வந்து கோவில்பட்டியிலேருந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கிறேன். நான் ஒரு சிவில் இன்ஜினியர், அண்ணன் வந்து அண்ணனை பற்றி அவர் சொல்லுவார். அவர் ஒரு ஹோட்டல் ஓனர். அவர் சொல்லுவார் அவர்